விவசாயத்தை பொறுப்பா கவனித்து சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடு மாத்தியொசிச்செங்க பகுதியில் பெல் டவரை சாகுபடி செய்யும் விவசாயி திரு ஏ கோவிந்தராஜ் திண்டுக்கல் மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் மலைகளால் சூழப்பெற்ற பள்ளத்தாக்கு தாண்டிக்குடி அப்பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஓர் அழகிய நகரம் மழை மட்டுமே பிரதானமாக கொண்ட நீர் நிற்கா பகுதி மழை பொழியும் காலத்தில் மிதமான வெப்பநிலையில் இங்கு நறுமண பயிர்கள் தோட்ட பயிர்கள் காய்கனி வகைகள் ஏராளமாய் விளைகின்றன அவரையில் சிறந்த வகையான பெல் டவரை சாகுபடி செய்தும் பல இயற்கை காரணங்களால் நட்டத்தையும் எதிர்கொண்ட இவரிடம் இவர் அனுபவத்தை கேட்டபோது சார் தா தாண்டிக்குடி ஏ கோவிந்தராஸ் ஒரு முப்பது வருஷமாக விவசாயம் பார்க்குறேன் சார் முப்பது வருஷமாக விவசாயம் பார்க்குறோம்னா முதல்ல சவுச்சவு போட்டுக்கிட்டு இருந்தோம் சவுச்சவு நோய் வந்து ரொம்ப அழிஞ்சு போச்சு இப்போ சவுச்சவு கண்டுபிடிக்கவே முடியல ரெண்டாவது இப்போ இந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக அவரை போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ பத்து நாளைக்கு ஒருக்கா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா தண்ணி ஓட்டி தண்ணி ஓட்டி அப்படியே காய விடாமல் கொண்டுட்டு வர்றோம் மழை பேஞ்சு மையற்க வேஞ்சாத்தான் அறுவடை பண்ணுறது வந்து வாரத்துக்கு அரை டன்ன்னுலேருந்து ஒரு டன் வரைக்கும் எடுக்கலாம் சார் நல்ல முறையில் இருந்துச்சாக்கேன் இல்லைன்னா அரை டன்னு தான் வரும் ஏக்கருக்கு விலைவாசியை கண்டு நலமுறையில் புத்திச்சாக்கும் கட்டுப்படி ஆகும் முதல்ல குழி எடுத்து உரம் போடுறோம் சார் எரு எருவு தான் போடுவோம் முதல்ல எருவு போட்டு விதை நடுறோம் அப்படியே பயிர் வளர்ந்த அப்புறம் சரட்டுக்கு வாங்கிட்டு வந்து கட்டி மேலே கொண்டு வரோம் மருந்து அதுக்குள்ளேயும் மேலே பந்தலுக்கு வரோம்னா நாலு மருந்து அடிக்க வேண்டியது இருக்குது சார் நோய் எப்படி தாக்குது அதனால் இப்படி மருந்து இது இதெல்லாம் கணக்கு பார்க்க ஆள் கூலி வந்து ரொம்ப கூடுதலாக ஒழிப்போச்சு ஒரு ஆம்பியாள் சம்பளம் வந்து இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா கேட்குறாங்க லேடிஸ்க்கு வந்து நூற்றி இருபது ரூபாயிலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் லேடிஸ் கேட்குறாங்க அதனால் சம்பளம் இதுக்குலாம் ரொம்ப ஓவராகி போச்சு ரொம்ப ஒன்று கட்டுப்படி ஆக மாட்டேங்குது விவசாயமே கிணறு இதுகெட்டுறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு உதவி பண்ணணும் சார் அதுவும் கொஞ்சம் சப்சிடி கொஞ்சம் கட்டுறது மாதிரி வருஷத்துல கட்டுறது மாதிரி கொடுத்தாங்களாக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி மோட்டார் இதுக வாங்கணும் மோ சிலர் மோட்டாரே இல்லாமல் இருக்காங்க அவங்களாம் மோட்டார் வாங்கினோம்னா கவர்மெண்ட்லேருந்து எதுனாலும் உதவி பண்ணா தான் அதெல்லாம் வாங்கி விவசாயம் பண்ண முடியும் இங்கே வந்து எதுனாலும் ஒரு தானிய கிடங்கு மாதிரி அமைச்சிருந்தாங்களாக்க அங்கே வச்சு அங்கேருந்து கூட எடுத்துகிட்டு போய் அனுப்பலாம் கவர்மெண்ட்லேருந்து கூட செய்யலாம் இல்லைன்னா யாருனாலும் அதிகாரி போட்டு கூட செய்யலாம் அவங்க அந்த வசதி இங்கே இல்லை சார் அதனால் எல்லாமே அப்படிதான் ஆரஞ்சு பழமும் அப்படிதான் சார் பழங்கள் நாங்கள் எடுக்கிறோம்னா எங்கிட்டாலும் அனுப்பத்தே வேண்டியது இருக்குது தானிய கிடங்கு மாதிரி எதுவும் கிடையாது வச்சுருந்தோ வில வைக்கிற போது அதை அனுப்புகிற மாதிரியோ செய்கிற மாதிரியோ அந்த உதவி எங்களுக்கு இல்லை சார் உள்ள இரண்டு மாவட்டங்களில் மாவட்டம் தோறும் இந்திய வேளாண் அறிவியல் பல்கலைக்கழகத்தின் மேற்பார்வையோடு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் நேரடி பார்வையில் அறிவியல் நிலையங்களும் தனியார் பங்களிப்போடு சுமார் பதினைந்து வேளாண் நிலையங்களும் மூன்று மற்ற வேளாண் நிலையங்கள் கால்நடை மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தின் மேற்பார்வையோடு அந்தந்த மாவட்டங்களில் உள்ள விவசாய பெருமக்களுக்கு வேளாண் துறையில் சம்பந்தப்பட்ட வேளாண் தொழிலோடு உபத்தொழிலாக ஆடு வளர்த்தல் இறைச்சி கோழி வளர்த்தல் மாட்டுத்தீவு ஒருங்கிணைந்த பண்ணையம் வளர்த்தல் நவீன தொழில்நுட்பங்கள் நெல் சாகுபடி முறைகள் போன்ற எண்ணற்ற தொழில்நுட்பங்களை வேளாண் பெருமக்களுக்கு அவர்களின் களத்திலேயே விரிவாக்கம் செய்து தருவதே வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலையாய பணியாகும் அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் கரூர் வேளாண் அறிவியல் நிலைய பணிகள் குறித்து விளக்குகிறார் இந்நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனிவர் ஜே திரவியம் அவர்கள் என்னுடைய பேர் திரவியம் நான் இந்த வேளாண் அறிவியல் மையத்தில் திட்ட ஒருங்கிணைப்பாளராக கடந்த மூன்று ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன் இந்த வேளாண் அறிவியல் மையமானது கரூர் மாவட்டத்திற்கான வேளாண் அறிவியல் மையம் இது சரஸ்வதி ஊரக மேம்பாடு மற்றும் பயிற்சி நிறுவனம் என்ற அறக்கட்டளையினால் நடத்தப்பட்டு வருகிறது இது இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் நிதியுதவியுடன் செயல்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து கரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்களை விரைவில் கொண்டு சேர்ப்பதற்கு முக்கியமாக பணியாக ஏற்று செயல்படுத்தி வருகிறது தொழில்நுட்பங்களை விரைவில் விவசாயிகள் கொண்டு செல்லும் வண்ணம் அவருடைய களத்தில் ஆய்வு மேற்கொண்டு அந்த தொழில்நுட்பங்கள் ஏற்றவையா என்று முதலில் ஆய்வு செய்வ செய்தலாகும் அடுத்ததாக நல்ல சிறப்பான தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு முதல்நிலை செயல் விளக்க திடல்கள் அமைத்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் விவசாயிகளோடு சென்று அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை அளித்து அந்த புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகள் செய்யும் வண்ணம் எடுத்துக்கொள்கின்ற முயற்சியாகும் மேலும் இத்தகைய தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு அநேக விவசாயிகள் செய்யும் வண்ணம் அவர்களுக்கு விரிவாக்க பணிகள் மூலமாக முக்கியமாக விவசாயிகளுக்கான கண்காட்சி காட்சி மற்றும் செயல்முறை விளக்கங்கள் மற்றும் கிருஷி மேளா போன்ற நிகழ்ச்சிகளை எங்கள் மையமானது செயல்படுத்தி வருகிறது மேலும் விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்களை செய்யும் வண்ணம் அந்த அதற்கு தேவையான இடுபொருட்களை நமது வேளாண் அறிவியல் மையமானது தயாரித்து அத்தகைய இடுபொருட்களை விவசாயிகளுக்கு அளித்து வருகிறோம் அதில் முக்கியமாக மண்புழு உரம் காய்கறிகளுக்கான நாற்றுகள் உற்பத்தி செய்தல் மற்றும் தீவன பயிர்களுக்கான விதைகள் மற்றும் கரணைகளை விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் அவர்களுக்கு கொடுத்து வருகிறோம் மேலும் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் அவர்களுக்கு கைபேசி வாயிலாக அவர்களுக்கு குறுந்தகவல்களையும் அளித்து வருகிறோம் மண்புழு உரம் தயாரிக்கும் ஒரு செயல்முறை விளக்கம் அசோலா தீவன பயிராகிய அசோலா எவ்வாறு தயாரிக்கலாம் மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணையும் எவ்வாறு நாம் கால்நடைகள் இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து உபப்பொருட்களையும் மீண்டுமாக மறுசுழற்சி செய்து விவசாயத்திற்கு நல்ல முறையில் பயன்படுத்தும் வண்ணம் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற ஒரு செயல்முறை விளக்கமானது நாம் இம்மையத்தில் அமைத்துள்ளோம் மேலும் வெண்பன்றி வளர்ப்பு நமது அருகாமையில் உள்ள கல்லூரியிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவு உணவுகளை வைத்து நல்ல லாபகரமான முறையில் வெண்பன்றி வளர்ப்பு முறையினையும் நாம் அறிமுகப்படுத்தியுள்ளோம் இத்தகைய செயல்முறை விளக்கங்கள் வாயிலாக விவசாயிகள் தங்களுடைய வயல்களிலும் தங்களுடைய தோட்டங்களிலும் இத்தகைய புதிய தொழில்நுட்பங்களை மேற்கொண்டுள்ளனர் எனவே இந்த மையமானது பல மாவட்டங்களிலிருந்து விவசாயிகள் வந்து பார்த்து அந்த புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு செல்லும் வண்ணம் நாங்கள் இத்தகைய நிகழ்ச்சிகளை செயல்படுத்தி வருகிறோம் நமது வேளாண் அறிவியல் மையத்தில் ஒவ்வொரு துறையிற்கான தொழில்நுட்ப வல்லுநர் செயல்பட பணியாற்றி வருகிறார் அவர் தன்னுடைய துறையின் சார்பாக உள்ள புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு பயிற்சி வழியாகவும் மற்றும் செயல்முறை விளக்கங்கள் வாயிலாகவும் அந்த புதிய தொழில்நுட்பங்களை எடுத்து கூறுகின்றார் அடுத்ததாக நாம் பிற திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறோம் முக்கியமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நிதியுதவியுடன் கிளைமா ரைஸ் என்ற திட்டமானது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து தொடங்கி இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு வரை செயல்படுத்தப்பட்டது அத்திட்டத்தின் வாயிலாக நாம் நான்கு கிராமங்களில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் முப்பது விவசாயிகள் என்ற முறையில் நாம் புதிய தொழில்நுட்பங்கள் முக்கியமாக நெல் பயிரில் எவ்வாறு இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு நாம் விவசாயத்தில் வெற்றி பெற முடியும் என்ற தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு எடுத்து சென்றோம் அதில் முக்கியமாக திருந்திய நெல் சாகுபடி முறையை அறிமுகப்படுத்தினோம் இந்த திருந்திய நெல் சாகுபடி முறையானது விவசாயிகளுக்கு நல்ல ஒரு அரிய வர வரப்பிரசாதமாக அமைந்து அவர்கள் மென்மேலும் இத்தகைய தொழில்நுட்பத்தை கையாண்டு வருகின்றனர் அடுத்ததாக நாம் இந்த ஆண்டு அவர்களுக்கு பயிர் பயிர் சாகுபடியில் முக்கியமாக பண்ணை இயந்திரங்களை பயன்படுத்துதல் என்ற ஒரு முதல்நிலை செயல் விளக்கத் திடலானது அமைக்கப்பட்டது அதன் வாயிலாக நெல் பயிருக்கு தேவையான நாற்று நடவு இயந்திரத்தை பயன்படுத்தி நடவு செய்யும் தொழில்நுட்பத்தை அவர்களுக்கு விளக்கி காட்டினோம் மேன்மேலும் புதிய தொழில்நுட்பங்களை இவ்வாறாக நமது மையத்தின் வாயிலாக கொண்டு சென்று வருகிறோம் மேலும் நாம் புதிய பயிர் ரகங்களையும் அறிமுகப்படுத்தி வருகிறோம் முக்கியமாக நெல்லில் ஆந்திரா பொன்னி அதாவது பாபட்லா பிபிடி ஐம்பத்தி ரெண்டு சைபர் நாலு என்ற ஒரு ரகத்திற்கு மாற்று ரகமாக ஆடுதுறை நாற்பத்தி ஒன்பது என்ற ரகத்தினையும் நமது விவசாயிகள் மத்தியில் அறிமுகப்படுத்தினோம் மேலும் இந்த பகுதியில் அதிகமாக கலர் நிலம் பகுதியாக இருப்பதால் அதனை எதிர்கொள்ளும் வண்ணம் திருச்சி மூன்று என்ற நெல் ரகத்தினையும் நாம் அறிமுகப்படுத்தினோம் அது விவசாயிகளுக்கு நல்ல ஒரு விளைச்சலை கொடுத்தது மேலும் மற்ற பயிர்களில் நிலக்கடலில் டிஎம்பி பதிமூணு கதிரி ஆறு போன்ற புதிய ரகங்களையும் விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தினோம் மற்றும் எள்ளில் டிஎம்பி ஏழு என்ற புதிய ரகமானது மிகவும் சிறப்பாக அமைந்தது அதேபோல் சூரியகாந்தில் வீரிய ஒட்டு ரகமாக கோ இரண்டு என்ற வீரிய ஒட்டு ரகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட அந்த வீரிய ஒட்டுரகமானது விவசாயிகளுக்கு நல்ல ஒரு விளைச்சலை கொடுத்தது மேலும் நபார்டு நிதி உதவியுடன் நாம் விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்களை எடுத்துச் செல்லும் வண்ணம் முன்னோடி விவசாயிகள் திட்டம் என்ற ஒரு திட்டமானது நமது மையத்தின் வாயிலாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது உழவர் மன்றங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விவசாயிகளை தொடர்ந்து பயிற்சிகள் வாயிலாக அவர்களை பயிற்றுவித்து மேலும் அவர்கள் தங்களுடைய பகுதியில் உள்ள பிற விவசாயிகளுக்கு பயிற்சிகள் வாயிலாக அந்த தொழில்நுட்பங்களை எடுத்து செல்லக்கூடிய ஒரு திட்டமானது நமது மாவட்டத்தில் செயல்பட்டு வருகிறது மேலும் நமது விவசாயிகள் சேர்ந்து அவர்கள் ஒரு உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தை ஸ்தாபித்துள்ளார்கள் அதற்கு நச்சலூர் உற்பத்தியாளர்கள் நிறுவனம் என்ற ஒரு பெயரினை சுட்டி அது நபார்டு வங்கியுடன் செயல்பா நிதியுதவியுடன் செயல்பட்டு வருகிறது இதன் வாயிலாக விவசாயிகளுக்கு குறைந்த செலவில் இடுபொருட்களை கொடுப்பது மற்றும் விதை உற்பத்தி போன்ற பல பணிகளை செய்ய அவர்கள் தீர்மானித்துள்ளனர் மேலும் நமது வேளாண் அறிவியத்தில் அறிவியல் மையத்தின் வாயிலாக நாம் விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்களை நமது செய்தி மலர் செய்தி மலர் வ வாயிலாக விவசாயிகளுக்கு தெரிவித்து வருகிறோம் மேலும் தொழில்நுட்பங்களுக்கு சார்ந்த புத்தகங்களையும் வெளியிட்டுள்ளோம் மற்றும் குறுந்தகடுகளையும் வெளியிட்டு விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்தில் நல்ல ஒரு உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்றும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நாங்கள் பல முயற்சிகள் செய்து வருகிறோம் என்று கூறிக்கொள்கிறேன் இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன எங்களின் மின்னஞ்சல் முகவரி டிடி அக்ரி ஜீரோ சென்னை மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்